மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதில் காலதாமதம் கூடாது என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய உயர்கல்வி தகுதிகள் கட்டமைப்புக்கான வரைவு ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள சமூக நீதிக்கு எதிரான எந்த அம்சத்தையும் ஏற்க இயலாது என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சரியானது என்று கூறியுள்ளார். எனினும் மத்திய அரசின் நிலைக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் எத்தகைய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் செய்யப்படும் காலதாமதம் தேவையற்ற குழப்பங்களையும் ஐயங்களையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் பட்டப்படிப்பை கூட படித்துவிடக்கூடாது என்பதுதான் தேசிய உயர்கல்வி தகுதிகள் கட்டமைப்பு உருவாக்கப்படுவதன் நோக்கமாக இருக்கக்கூடும் என்பதால் அதனை ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது எனவும் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் தனது கல்விக் கொள்கையை வெளியிடுவதன் மூலமாக மட்டுமே இது சாத்தியமாகும் எனவும், எனவே மாநில கல்விக் கொள்கை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.